திருச்சி சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயக மாநாடு கடந்த ஜனவரி 26ஆம் தேதி நடந்தது. மாநாட்டில் உரையாற்றிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன், அருமை தோழர்களே, மாநாடு வெற்றி பெற்றுவிட்டது, மாநாடு வெற்றி பெற்றுவிட்டது, மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி என முழங்கினார். மாநாட்டு திடலில் குழுமியிருந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். தமிழ்நாடே திரும்பி பார்த்தது. ஆம், மாநாடு மகத்தான வெற்றிதான். மாநாட்டின் திட்டமிடலுக்கு பின் இருந்தவர் விசிக துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவும் அவரது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும். 2011ஆம் ஆண்டு முதலே திமுகவிற்கு பணியாற்றிய ஆதவ் அர்ஜுனா 2021 தேர்தல் வெற்றிக்கு பின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்னும் தேர்தல் வியூகர் நிறுவனத்தை தொடங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக பணியாற்றி வந்தார். அதற்கு பின் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அரசியல் விவாதங்களாக மாறின. இந்த வீடியோவில் அதையும் பார்க்கலாம். ஆனால் முதலில் நாம் பார்க்க போவது யார் இந்த ஆதவ் அர்ஜுனா? திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர் ஆதவ் அர்ஜுனா. பின்தங்கிய பொருளாதார பின்புலம் கொண்ட எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ஆதவ் அர்ஜுனா. தன் குடும்ப பின்புலம் குறித்து சமீபத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, 5 வயதில் என்னுடைய தாயுடைய தற்கொலையை என் கண் முன்னாடி நான் பார்த்தவன். அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய தாயோட சக அக்காவாக குடும்பத்தின் எங்க பெரியம்மாவாக, நிறைய பேருக்கு தெரியாது, எங்க அம்மாவோடைய பழகிய அன்றைய எங்க அம்மாவுடைய அக்கா என்னுடைய பெரியம்மா திலகுவதி ஐபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ். எங்க அம்மாவும் என்னுடைய பெரியம்மாவும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு 11 பேர் கொண்ட குடும்பத்தில் இருந்தபோது சக தோழியாக 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அப்ப வந்து எங்க அம்மா வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு இருந்த என்னுடைய பாட்டி, காதல் திருமணம் இருக்கக்கூடாது, காஸ்ட் ஜாதியின் அடிப்படையில் வெள்ளூர்ல ஒரு விவசாயியிடம் வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரு வறட்சி, அந்த வறட்சியின் மூலமாக ஏற்பட்ட டொமஸ்டிக் வயலேஷன்ஸ், அந்த ஒரு பாதிப்பு என்னுடைய தாயோடைய தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறியது. அன்றைக்கு ஐபிஎஸ் ஆக படித்து டிஎஸ்பியாக இருந்த காரணத்தினால் 2 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பெரியம்மா முடிவெடுத்து என்னுடைய மாமாவிடம் என்னை ஒப்படைத்து ஸ்போர்ட்ஸ் என்கின்ற ஒரு ஹாஸ்டலில் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவனாக மாறும் பொழுது எப்பயுமே என்னுடைய பெரியம்மா எனக்கு வந்து ஒரு அஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க, எழுத்தாளர் மட்டுமல்ல, அந்த காலத்திலேயே காக்கி சட்டை போட வேண்டிய ஒரு ஆண் தயங்கும் போது கூட முதல் பெண் ஐபிஎஸ் ஆக அவர்கள் இந்த சமூகத்தில் போராடி ஒரு டிஜிபியாக உயர்ந்த வரலாற்றை என் கண்ணு முன்னாடியே நான் வந்து பார்த்திருக்கேன். பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மகளை திருமணம் செய்திருக்கும் ஆதவ் அர்ஜுனாவிற்கு மார்ட்டின் வழியாகவே திமுக தலைமைக்கு நெருக்கம் ஏற்படுகிறது. இதனையடுத்து 2011-2016 காலகட்டத்தில் ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே பயண திட்டத்தை செயல்படுத்தியவர்களில் இவரும் ஒருவரானார். 2016 தேர்தலில் வியூக வகுப்பாளரான சுனிலுடன் இணைந்து திமுகவிற்காக பணியாற்றிய நிலையில் 2019ஆம் ஆண்டு ஒன் மைண்ட் இந்தியா எனும் நிறுவனத்தை தொடங்கினார். பின் 2019ஆம் ஆண்டு தேர்தலிலும் திமுகவிற்கு பணியாற்றிய நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் மாஸ்டரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து திமுகவுக்காக பணியாற்றினார். 2016-2019-2021 தேர்தல்களை 3 யுத்தங்கள் என கூறும் ஆதவ் மதப்பெருமான்மை வாதத்திற்கு எதிராக தேர்தலில் பங்கெடுத்ததாக குறிப்பிடுகிறார்.
பின்னர் திமுக தலைமையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அங்கிருந்து விலகிய அவர் தனது தொழில்களில் மட்டுமே கவனம் செலுத்தினார். ஒன் மைண்ட் இந்தியா எனும் நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன் பவுண்டேஷன் எனும் தேர்தல் வியூக நிறுவனமாக உருமாற்றம் கொள்கிறது. பெரிய கட்சிகள் எல்லாம் வியூக வகுப்பாளர்கள் உதவியுடன் தேர்தலை சந்தித்த நிலையில் வியூக வகுப்பாளர் ஏதும் இல்லாமல் தேர்தலை சந்தித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ திருமாவளவன் அவரது கொள்கைகள் அவரது கட்சி மேல் மக்களது மேல் இருந்த ஒற்றை நம்பிக்கையின் அடிப்படையில் தேர்தல்களை சந்தித்து வந்தது. அவரது கட்சி நிர்வாகிகளே தேர்தல் வியூக பணிகளையும் பார்த்துக் கொண்டனர். இத்தகைய சூழலில்தான் விசிகாவிற்கு தேர்தல் வியூகங்களை வகுக்க அக்கட்சியுடன் இணைகிறார் ஆதவ் அர்ஜுனா. விசிகாவுக்கு தேர்தல் வியூக பணிகளை மேற்கொண்டு வந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியை டிஜிட்டல் தரவுகளின் அடிப்படையில் மீண்டும் கட்டமைத்ததாக ஒரு பார்வையும் உண்டு. பின்னர் திருச்சியில் நடந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே தன்னை இணைத்துக் கொண்டார். பின் அவருக்கு கட்சியில் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராகவும் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2024 தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட போவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் திமுக கூட்டணியில் சிதம்பரம், விழுப்புரம் என இரண்டு தனி தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. இதை தாண்டி கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சங்க தேர்தலில் வெற்றி பெற்று அச்சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உதயநிதி மீதான விமர்சனம், மழை வெள்ளத்தை அரசு கையாண்ட விதம் குறித்து விமர்சனம் செய்த திமுகவுக்கு எதிரான அவரின் அதிரடியான கருத்துகளால் கடந்த சில மாதங்களாக விவாதிக்கப்படும் நபராக மாறிப்போனார் ஆதவ் அர்ஜுனா. அவர் மீது விசிக தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு, என்ன தவறு செய்தார், ஏன் நடவடிக்கை என கேட்கும் மறுதரப்பு என கிட்டத்தட்ட தலைப்பு செய்தியாக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்படுவதாக விசிக தலைமை அறிவித்தது. இதனையடுத்து ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட அறிக்கையில், எனது சிறு வயதில் இருந்து ஏமாற்றம், இழப்புகள் என காலம் எனக்கு தந்த நெருக்கடிகளே என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன. கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையினையும் அந்த காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என தெரிவித்து 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என கூறியிருந்தாா்.